ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சென்னை. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப்பு சோளம் எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க. ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்தேன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த அளவு சோளம் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு கடலை மாவு ஒரு கப், அரிசி மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு கப் போட்டுன்னு அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி கார்னிஷ்க்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த சோளத்துலேயும் கொத்தமல்லி வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இது பிசைஞ்சின்னா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு மாவு நிற்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் பிசையாதீங்க, ரொம்ப லூஸாகவும் பிசையாதீங்க. இந்த மாதிரி போட வரணும் எண்ணெயில். எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சூடாக மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். குண்ணீரமாக வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வறுபட்டது இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இந்த வடை செம சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கார்ன் உள்ள ஸ்வீட்டு, மிளகாத்தூள் உள்ள காரம், உப்பு, கொத்தமல்லி உள்ள டேஸ்ட்டு எல்லாமே கலந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம், வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த சோளை வடை சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.